ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காட்டு மாடு உயிருடன் மீட்பு. வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை முயற்சி வெற்றி. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பஸ் டிப்போ அருகே காட்டு மாடு நிலை தடுமாறி சாலையில் விழுந்து வலது கால் உடைந்தது. மாவட்ட உதவி வன அலுவலர் சரவணகுமார், வனசரகர் சரவணன் மற்றும் தீயணைப்பு நிலைய அலுவலர் மோகன் தலைமையில் இன்று காலை அதற்கு தேவையான தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்கள் வனத்துறையினர் மூலம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து காட்டு மாடை காப்பாற்றும் முயற்சியில் குன்னூர் தீயணைப்பு துறையினரும் காலை 7 மணி முதல் ஈடுபட்டு வந்தனர். கால்நடை மருத்துவர் பார்த்தசாரதி லேசான மயக்க ஊசி செலுத்தி மாடு மயக்கம் அடைந்தவுடன் ராட்சத கிரைன் மூலம் லாரியில் ஏற்றி சிம்ஸ் பூங்கா அருகே உள்ள வனத்துறை ஓய்வு இல்லம் பகுதியில் காட்டு மாடு இறக்கிவிடப்பட்டு மீண்டும் உணவு வழங்கப்பட்டது. வனத்துறையினர் ஃபாரஸ்ட் மெஹருனிசா, சபரீஷ் பத்மநாபன், நாகராஜ், பிரகாஷ், மோகன், திலீப், மருது, சுப்பிரமணி மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றி காட்டு மாடு உயிருடன் மீட்கப்பட்டது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.